என்னால் காரணம் இருக்க முடியாதுன்னு நான் இப்பயே இந்த கடையை சொல்லிடுறேன். நம்ம சிவன் ஒன்று பண்ணினாக்கா மனசு உருகி எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லின்னுக்கிறாங்க. நம்ம இப்போ நானும் பார்வையே இனிமேட்டாக போய் இந்தமாரி வந்துட்டுலாம் நாங்கள் இருந்தோம்னிட்டு நம்ம பிள்ளையார்கிட்ட வந்து பேசினுக்கிறாங்க. நம்ம விஷுவலாக காமிச்சுன்னுக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் போயிட்டு போயிட்டு நம்ம பிள்ளையார்கிட்ட உட்காந்து பேசினுக்கிறாரு நம்ம பிள்ளை சிவன். என்னக்கா கவலையாகவே இருக்காருங்க, அவ்வளோ ஒரு டென்ஷனாக கவலையாக இருக்காங்க. என்னடா பார்வடி இனிமேல் பண்ணிட்டாங்களேடா நம்மளுக்கு வீட்டு அப்படி டென்ஷனாகிறாங்க. ஸோ அந்த ஒரு தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் வந்துட்டு கை கொடுக்குறாரு. அப்படியே சிவன்கிட்ட கை கொடுக்குறாரு கீழே. டக்குன்னு வந்து நம்ம பிள்ளையார் நின்று கை பிடிச்சி கூப்பிட்றாரு. நம்மளுக்கு தெரிஞ்சுங்க நம்ம சிவன் வந்து பார்த்தீங்கனா சோகமாக திரும்பி பார்க்குறாரு. அதுவுமே நம்மளுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க. நம்ம சிவன் வந்து திரும்பி பார்க்கிட்டு யாரை நம்ம கையை பிடிச்சுன்னுக்கிறா காமிக்கிறாங்க. அப்புறம் தெரியுது நம்ம சிவனுக்கு பிள்ளையார்தான் நம்மளை கூப்பிட்றாரு. சரி என்னடா உனக்கு வேணும்னு நம்ம சிவன் வந்து கேட்கவே நம்ம பிள்ளையார் வந்து சொல்கிறாங்க, வேணா நம்ம வேணால் போய் பார்த்து வந்துடலாமாப்பா, அப்பா அம்மாவை போய் பார்க்கணும். எனக்கு வேறு இப்போ நான் அம்மா கையால் நான் எப்படிப்பா லட்டை சாப்பிட்டு குழைக்கட்டையை நான் எப்படி நான் சாப்பிட்டு அது என்ன சாப்பிடவே முடியாது. அம்மா இல்லாத குழைக்கட்டையே எனக்கு தேவையில்லைன்னுட்டு சொல்கிறாரு நம்ம பிள்ளையார் சிவனை பாட்டு. நம்ம சிவனுமே வந்து பார்த்தினாக்கா புரிஞ்சுக்கின்னு அவர் கையில் இந்த திருசூலத்தை வந்து அந்த பூமியில் வந்து பார்த்தினாக்கா அப்படியே வச்சுட்டு நம்ம சிவன் வந்து பார்த்தினாக்கா கீழே இறங்கி வந்து பார்த்தினாக்கா நம்ம பிள்ளையார் தலைமையில் வந்து கை வச்சு சொல்கிறாரு இந்தமாரி, சரிடா நானே உனக்கு வந்து ஊட்டி விடுறேன் குழக்கட்டை நீட்டு க அந்த பாறங்கள் மேலே இருந்த குழக்கட்டை தட்டோடு வந்து போயிட்டாங்க தூக்கி நம்ம பிள்ளையாருக்கு வந்து போயிட்டாங்க தராரு, ஊட்டியும் விட்றாரு. நம்ம பிள்ளையார் வந்து போயிட்டாங்க அவ்வளோ ஹாப்பியாகிறாரு. நம்ம அம்மா வந்து இல்லவே இல்லையே நீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறாரு நம்ம பிள்ளையார். அடுத்த புரிஞ்சுக்கிட்டு வந்து போயிட்டாங்க சிவன் வந்து போயிட்டாங்க ஆறுதல் நாலு வாட்டை வந்து பேசுகிறாரு. நீ வேணாக்கா ரெடியாகி வேணா போயிட்டு வா, போய் அம்மாவை போய் மீட் பண்ணிட்டு வா மாடு வேஷத்தில் போன்னுட்டு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கட் பண்ணி காமிக்கிறாங்க. பனிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துணி எடுத்துன்னு வராங்க, புடவெட்டெலாம் தூக்கின்னு வராங்க. பனிப்பெண் என்னங்க என்னங்க உங்களோட ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்கன்னுட்டு நம்ம பனிப்பெண் வந்து சொல்கிறாங்க. நம்ம பார்வதி அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது கல்யாணம் ஆகிட்டு போடுற மாரி இருக்கிறே இந்த ட்ரெஸ்ஸெலாம் பார்க்கவே ஸ்டூபிட் நான்சென்ஸ், உங்களுக்கு அறிவே இல்லையா ஏன் இந்த ட்ரெஸ் இட்டிங்கன்னு வரீங்க. நான் கல்யாணம் ஆகிற பெண் நான் அரசி இளவரசி எனக்கு போய் இனிமேல் ட்ரெஸ் எட்டுன்னு வரீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குடா நீட்டு அப்படி பேசினுக்கிறாங்க. நம்ம பனிப்பெண்ணுக்கும் ஒன்றுமே புரியலைங்க, ஏன் நம்ம பார்வதி இப்படி பேசுகிறாங்க, நம்ம தேவி வந்து பார்த்தீங்க இனிமேல் பேசவே மாட்டாங்களே, ஏன் இனிமேல் பேசுகிறாங்க, ஏன் இவங்கள்தான் எப்பயோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவ்வளோ ஒரு குழப்பமாக இருக்கிறாங்க. அப்போ இன்னும்மா நீங்கள் நிற்கிறீங்க கிளம்புங்க நீட்டு நம்ம பார்வதி அம்மா வந்து துரட்டி அனுப்புகிறாங்க. அந்த ஒரு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன பார்வதி தெரியாமல் அம்சன் நான் அந்த புடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் புடவைதான் தெரியாமல் டூயின் வந்துட்டாங்க இவங்க மாட்டி டூயின் வந்துட்டாங்க நீட்டு சமாளித்து இந்த புடவையை அதாவது எல்லோ கலர் புடவை வந்து தராங்க பார்வதி அம்மாவுக்கு. அவங்கள போயிட்டு ட்ரெஸ்ஸு தூக்கின்னு போயிடுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி இங்கே காமிச்சாக்கா நம்ம பிள்ளையார் வந்து ரெடியாக நிற்கிறாரு மாடு வயசில் போகணுன்னுக்காக. யாரை பார்க்க நம்ம அம்மாவை பார்க்க தேவியை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா புறப்பட்டுனுக்கிறாங்க. சிவகாரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுக்கிறாங்க, மேக்கப் போட்டுனுக்கிறாங்க. நம்ம பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக நின்றுக்கிறாரு. எங்கே நான் பார்க்க அரசன் மாரிக்கிறேன்னா என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்களே எங்கள் அம்மா நேற்று சொல்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படைய ஸ்டைலில் அங்கே துண்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மடித்து அண்ணான பக்கம் வந்து போடுறாரு. அப்படியே பிஜிஎம் போட்டால் மாசாக இருக்கும் இந்த ஷாட்டில், ஆனால் எங்கே போட முடியலையே நம்மளால் தான். அப்படியே நம்ம சிவகரங்களும் வந்து பார்க்குறாங்க, எப்பா நீ பார்க்க படையப்பா மிரேகரப்பா பிள்ளையாருன்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இந்த சிவகரன் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு நம்ம பிள்ளையாரு. அப்படியே நம்ம பிள்ளையாரும் வந்து பண்ணிங்கன்னா அப்படியே இன்னொன்று ஒரு கலாய் கலாய்ச்சி விட்றாங்க, நீங்கள் ஏன் இந்தமாரி இருக்கிறாங்கன்னுட்டு. அப்படியே பின்னாடி வந்து கட் பண்ணாக்கா நம்ம நந்தி வந்து பார்த்தீங்க ஓடி வராரு. என்னங்க என்னங்க பிள்ளையாரு நீங்கள் புறப்பட்டுக்கு முன்னாடி இந்த குழக்கட்டையை சாப்பிட்டுட்டு போங்க நீட்டு சொல்கிறாங்க. யார் நம்ம நந்தி வந்து பார்த்தீங்கன்னா குழக்கட்டை அவங்க கையாலே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிடான், நந்தி கையால் செஞ்ச குழக்கட்டை சாப்பிடுங்க நீட்டு சொல்கிறாரு. நம்ம பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா ரசித்து சாப்பிடுங்கிறாரு பாறங்கள் மேலே வச்சின்னு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீராக வருது. அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே காமிக்கிறாங்க யார் நம்ம கடல் கண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இங்கே ஸ்டாப் ஸ்டாப் ஓடாடுங்க நிறுத்துங்கன்னிட்டு அவ்வளோ ஒரு படப்படப்பாகவும் நிற்கிறாங்க. எனக்கா அங்கே வந்து தேர் ஓட்டின்னு வராங்க யாரோ சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஓட்டின்னு வராங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீல கடல் முட்டை வச்சுக்கிறாங்க நம்ம கடல் கண்ணி. அட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டை ஒரு ஃபோஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா மெருக வராங்க. நம்ம
கடல் கண்ணி வந்து பண்ணிட்டுங்க, இப்போ தான் காலம் மாறிச்சு, அந்த ஒரு படலாம் இருந்துச்சு காலில் அப்படியே காலம் மாறி வந்து பண்ணுங்க, டிருடுப்புன்னு ஓடி வராங்க, மெரிக்காரிங்க அங்கே போவாரிங்க நீட்டு கட்டினே வந்து பண்ணுங்க போகிறாங்க. நம்ம சூரிய பவன் வந்து பண்ணிட்டுனாக்கா அந்த ரதத்தில் வந்து பண்ணிட்டுனாக்கா எங்கே போகிறோமே தெரியாமல் வந்து பண்ணிட்டுனாக்க போயின்னுக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படிக்கா வந்து சுற்றுலா மாதிரி வந்துக்கிறார் நம்ம சூரியதேவர். அப்படியே தெரியாமல் கவனிக்காமல் கீழே வந்து முட்டியை வந்து நசுக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம கடல் கண்ணியை பார்க்கணுமே பேசுகிறியாச்சுன்னு அப்போ அப்படி டேம்பி டேம்பி வந்து பண்ணுங்க அழுகுறாங்க. இப்போ தான் காமிறாங்க அந்த முட்டையோட நிலமையை நம்மளுக்கு. அப்படியே அந்த பீஸ் பீஸாக நொறுங்கி போயிட்டு அந்த முட்டை, அந்த முட்டை நடுவில் இருக்கிற கருவெலாம் வந்து பண்ணுங்க அப்படியே வந்துச்சுங்க. அப்படி இருங்க அந்த முட்டை அப்பாட்டு நம்ம கடல் கண்ணி வந்து பண்ணுங்க செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே அவ்வளோ மூணு முட்டையுமே வந்து பண்ணுங்க உடஞ்சி போயிருங்க. ஒன்று ரெண்டு மூணுமே வந்து பண்ணுங்க மண்ணுக்குள்ளே உடஞ்சி போயிருங்க. இது பாட்டு அந்த கடல் கண்ணி வர இடையுமே வந்து பண்ணுங்க சுக்குநூறாக உடஞ்சி போய் அயிடுங்கிறாங்க. டேமி டேமி ஒன்று பண்ணுங்க கடல் கண்ணி அயிடுங்கிறாங்க. சே என்னால் ஒன்று மூணு முட்டையை கூட காப்பாற்ற முடியலையே, என்னோடய பசங்களையும் என்னை காப்பாற்ற முடியலையே நீட்டு அப்போ டேமி டேமி ஒன்று பண்ணுங்க அயிடுறாங்க. இறைவா என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா நீட்டு சிவனை பாட்டு ஒன்று பண்ணுங்க கேள்வி கேட்குறாங்க. அப்படி டேமி டேமி வந்து அயிடுறாங்க. நம்மளுக்கே வந்து பண்ணுங்க கண்ணில் கலங்கடி இவர் பண்ண வேலைக்கு. அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே காமிக்கிறாங்க. நம்ம பிள்ளையார் நண்பருங்க மேக்கப்லாம் போட்டுன்னு ரெடியாக வராங்க. யார்கிட்ட அப்பா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்து போகலான்னுட்டு நம்ம பிள்ளையார் வந்து வந்துக்கிறாரு. இதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கினாரு, நம்ம சிவனுமே வந்து பண்ணுங்க புரிஞ்சுக்கினாரு. சரி சரிடா நீ போயிட்டு வாங்கிட்டு சொல்கிறாரு. நம்ம பிள்ளையார் வந்து பண்ணுங்க ஆச்சரியமே என்னென்ன தப்புன்னு சொல்லிட்டாரு. நம்ம அம்மா அப்பாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டாங்க. சரி நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னுட்டு சிவன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வராரு. சிவன் கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக பண்ணிவான்னுட்டு வாங்கிக்கிறாரு. சிவனை கால் தொட்டு வணங்கி பூஜித்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டுக்கிறாரு. இதை பார்த்து சிவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாகிறாரு. நம்ம சிவகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்கிறாங்க. அங்கே பாடுறாங்க பாருங்கள் கண்குள்ளாக ஆச்சா பாடுறான்னிட்டு நம்ம சிவன் வந்து பார்த்தீங்கன்னா எய்பி நீ பிள்ளையாரை ஏஞ்சிருப்பான்னிட்டு வாயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாரு எங்கள் இங்கே பார்வதி அம்மா வீட்டுக்கு. அப்படி அங்கே கட் பண்ணி இங்கே காமிச்சாக்கா நம்ம பார்வதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நகை நெட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அணிஞ்சுன்னு இருக்கிறாங்க, வலியெல்லாம் கையில் மாட்டின்னுக்கிறாங்க. அப்போ வந்து தான் அந்த பனிப்பேர் வந்து கவனிக்கிறாங்க. சரி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டுக்கிறாங்க நம்மளுக்கு தேவையில்லை போலகுது, நம்ம தான் இதுக்கு மேலே செய்வோம், இப்போ வந்து அவங்களே செய்யறாங்கன்னுட்டு சொல்கிறாங்க. பார்வதி அம்மாவோட கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குங்குமம் பொட்டிக்கு டப்பா வந்து போடுங்க. அவங்களே அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குங்குமம் டப்பா கையில் எடுத்து அவங்க வந்து நெட்டியில் வச்சுக்கலான்னுட்டு போகிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுயநிலைவே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட நெட்டிக்கு மேலே வந்து போயிட்டுங்க. அப்போ தான் வந்து கவனிக்கிறாங்க என்னடா இது நம்ம ஏன் வைக்கிறோம், குங்குமம் ஏன் நம்ம நெட்டி மேலே வைக்கிறோம், குங்குமம் யார் இங்கே வச்சுட்டு யார் நம்ம ஏன் நம்ம என்ன இப்போ பண்ண போகிறோம் நீட்டு அவங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டென்ஷன். அவர் நம்ம ஏன் இனிமேல் இருக்கிறோம் நீட்டு அப்படி டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம பார்வையம்மா அவங்க கண்ணில் வந்து பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு கவலை வந்து பண்ணாக்கா கண்ணிலே சூழ்நிலை வந்து இருக்குது அது வந்து காமிக்கிறாங்க. அப்படியே அந்த ஏஞ்சி வந்து பண்ணாக்கா அவங்க வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. யார் இங்கே வந்து குங்கும டப்பா வந்து வச்சிருந்துட்டு பண்ணிப்பெண்ணை பாட்டுக்கு வந்து கேட்குறாங்க. பாவம் அவங்களால் ஒன்றுமே பேச முடியல திக்குமுக்கு ஆகிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பெண் வந்து சொல்கிறாங்க ஒருத்தவங்க, நாங்கள் வந்து தெரியாமல் வச்சோம் இது வந்து அம்மாவோட அறைக்கு வந்து நீங்கள் வந்துட்டீங்க உங்கள் அறை வந்து அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓஹோ நான் வந்து மலட்டேனா, ஓ நான் மலந்து வந்து தெரியாமல் வந்துட்டேன்னு அவ்வளோ டென்ஷனாக ஆகிறாங்க. பார்வதி அம்மாவுக்கும் ஒன்றுமே வந்து புரியல. சரி சரி உங்கள் மேலே ஒரு தப்பு இல்லை நீட்டு அவங்களே வந்து சமாதானம் பட்டின்னு அவங்களே வந்து போகிறாங்க. இப்போ தான் வந்துட்டு அந்த சிவனோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ஒரு ஒளி வட்டம் வந்து தெரியுங்க. நம்ம சிவனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் அந்த ஒளி வட்டம் நீட்டு பார்த்தேனாக்கா அந்த பார்வதி அம்மாவோட நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே தாங்க சுற்றின்னு இருக்கு, எங்கள் கைலாய மலையிலேயே தாங்க சுற்றினுக்கிடு. அட்டை பாட்டு நம்ம சிவன் வந்து பார்த்தீங்கன்னா பூரிச்சு போயிடறாரு. பரவாயில்லப்பா நம்ம நம்ம பார்வதியோட நினைவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்குது, நம்ம பார்வதி அம்மா தான் அங்கே இருக்கிறாங்க, நம்ம பார்வதி வந்தாட்டான் இந்த நினைவுகள்லாம் பார்வதி அம்மாவோட உடவுலுக்குள்ளே போவோன்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே காமிக்கிறாங்க. கடல் கண்ணி வந்து பண்ணாக்கா அவ்வளோ டென்ஷனாக வராங்க. ஓமை காடு ஓமை காடு எனக்கு இது கிடைச்சா ஆகணும், எனக்கு இந்த முட்டை வந்து இல்லைன்னா அவன் நான் வாழ்க்கையே விட்டுருவேன், நான் இப்பயே வந்து செட்டு போகிறேன்னுட்டு அவ்வளோ ஒரு பேசினாங்க டென்ஷனில். ஏப்பா சிவனே தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாற்றுங்க சிவனே சிவனே நீட்டு கூப்பிட்டுக்கிறாங்க.
சிவத்திருமாளே சிவபெருமாளே தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாற்றுங்க நீட்டு அவ்வளோ ஒரு டென்ஷனாக வந்து பேசினாங்க. மேலே வந்து பண்ணிணாங்க, நம்ம லக்ஷ்மியும் வந்து காமிக்கிறாங்க, லக்ஷ்மி வந்து பண்ணிணாங்க, இது எல்லாமே பாட்டுண்டாக்கிறாங்க. அப்படியே வந்து பண்ணிணாங்க, கடலை வந்து பண்ணிணாங்க, ஒரு முட்டை வந்து மிரண்டுக்குன்னு வருது. இது என்ன முட்டை உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்கேயும் வந்து பண்ணிணாங்க, இங்கே வருது. யார் நம்ம இவர்கிட்ட வருது, குருக்கிட்ட வருது. அந்த குரு வந்து பண்ணிணாக்கா பார்க்குறாரு, ஓஹோ இந்த முட்டை எப்படி இங்கே வந்துச்சு, ஒரு வேளை அந்த கடல் கண்ணீராக இருக்க போட திரும்பியை மிஸ் பண்ணிட்டாங்களா, அந்த முட்டையை நீட்டு பார்க்குறாங்க. அப்படியே ஒன்று பண்ணாங்க, அந்த முட்டையை டூல் டூலாக வந்து வெடிஞ்சு போடு, வெடிஞ்சு போனவொடனே ஒன்று பண்ணாங்க, அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே ஒரு பச்சை குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் வந்து மிடங்கு இருக்குது அந்த முட்டைக்குள்ளே. அப்படியே பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து தூக்கி ஆசையாக வந்து பாட்டுக்கிறாங்க, ஓஹோ நம்ம இது போய் நம்ம கடல் கண்ணிக்கிட்ட போய் தரலான்னிட்டு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். எனக்கா அவர் அவங்களுக்கு தான் முட்டை நினச்சுன்னு இருக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு இங்கே காமிக்கிறாங்க, அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே காமிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோலம் போட்டுனுக்குறாங்க, டிராயிங் வந்துருக்குறாங்க நம்ம பார்வடியம்மா. இது பார்த்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாக் ஆகுது, என்ன தான் வரைஞ்சிக்கிறாங்கன்னு நம்மளுமே பார்க்கலாம். பார்த்தீங்கனாக்கா சிவனுமே பார்வடியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவனும் சத்தியம் சேர்ந்த ஆடனாக்கா எப்படி இருக்குமோ அடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடி வச்சுக்கிறாங்க, அதாவது டிராயிங் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. இது அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பி ஆகுது. ஒரு வேளை வந்துச்சு நினைக்கிறேன், நினைவு வந்துச்சு நினைக்கிறேன்ட்டு பண்ணிப்பேன்லாம் அப்படியே கூறிச்சு போகிறாங்க. இது பார்த்து நம்ம தேவியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடடா நம்ம பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியோ நினைவு வந்துட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட சும்மா விளையாடி நிற்கிறாங்க, இல்லை வேலை எப்படியோ நினைவு வந்து திரும்பிச்சுன்னுட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்துக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காமிக்கிறாங்க, அந்த கோலத்தை வந்து காமிக்கிறாங்க நம்மளுக்கு. அந்த கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டியில் குங்குமம் பூவும் வச்சு விட்டாங்க கலர் பொடியிலேயே. இப்போ தான் அந்த பனிப்பெண்ணை ஓடி வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல நினைவு வந்துட்டுக்கிட்டுன்னுட்டு. அப்படியே வந்து பார்க்குறாங்க, இப்போ தான் கவனிக்கிறாங்களே நம்ம பார்வதி அம்மா. பாட்டாக்கா சிவனும் சத்தியம் வந்து டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இது பார்த்து ஏன் நம்ம இங்கே நிற்கிறோம், சிவனு பக்கத்தில் ஏன் நம்ம நிற்கிறோன்னுட்டு அப்படியே அந்த கலர் போடியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அழைச்சி விட்டுறாங்க. அப்படி பாருங்கள் நீங்களே, அப்படியே கையில் வர்றது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விசிறி விசிறி அடிக்கிறாங்க. அப்படியே அந்த கலர் போடியாக வந்து பண்ணுங்க, அப்படியே தூவி அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து பண்ணுங்க, அப்படியே ரெட்டு கலர் ஆயிடுச்சுங்க. அப்படியே வந்து பண்ணுங்க ஓடி போயிட்டாங்க நம்ம பார்வதி தேவி, அப்படி ஓடி போயிட்டாங்க. செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ தான் நம்ம சிவன் வந்துட்டு சொல்கிறாரு, பார்வதி நீ டக்குன்னு முயற்சிக்கணும், இப்போ வந்து டைம் இல்லை சொல்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுனேக்கிறாங்க, ஏதோ நம்மளுக்கு வந்து நடக்குன்னு, நம்ம ஏதோ ஒன்று பெரிய தவறு வந்து செஞ்சுட்டோன்னுட்டு இப்போட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்துக்கிறாங்க. அப்படியே கையில் வர்றது எல்லாமே தூக்கி அடிக்கிறாங்க. அப்படியே கண்ணாடி பக்கத்தில் இருக்கிற கண்ணாடியும் பார்த்தீங்கன்னாக்கா உடைக்கிறாங்க. நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நம்மளுக்கு ஏன் இனிமேலாம் அவர் நினப்பு அப்படின்ட்டு அவ்வளோ டென்ஷனாகிறாங்க. அவங்கள தாங்கிக்கவே முடியல சுத்தமாக. இப்போதான் நம்ம சிவபெருமானை வந்து பேசுகிறாரு, பார்வதி நீ முயற்சிக்கிச்சே ஆகணும், எனக்கா பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன் பக்கத்தில் வந்து நெருங்கி வந்துருது வீட்டு சொல்கிறாரு நம்ம சிவபெருமான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ வந்து முயற்சிக்குவே, எடு உண்மை எடு போயின்ட்டு உனக்கே தெரிஞ்சிடும் இதுக்கு மேலேன்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு ஒன்றுமே புரியலைங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் எல்லாருமே. தேங்க்யூ.